ஒரு பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் கூட மிக முக்கியமான பிரபலமான ஒரு கால்பந்தாட்ட வீரரோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குகின்றோம். இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியின் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கை என்று பல விடயங்களை இவருக்கு சொல்லலாம். அண்மையிலே இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணி தென்கொரியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2022 கட்டாரில் நடைபெறவுள்ள உலகக்கிண்ண தகுதிகான் சுற்றில் விளையாடியிருந்தது. அப்போது இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியை பற்றி ஏராளமானவர்கள் பேசினார்கள். குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்பட்டது. அதற்கான காரணம், ஒரு இளம் வீரர் ஜெர்மனியில் இருந்து இலங்கைக்கு வந்து அற்புதமாக விளையாடியிருந்தார். அந்த வீரரை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் வசீம் ராஜிக்கை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வசீம். வலைக்கம் சலாம். எப்படி இருக்கிறீங்க? நான் சோ நினைக்கிறேன். ரைட், தேங்க்யூ. தென்கொரியாவில் உங்களோட அந்த ரெண்டு கோலுக்கு பின்னால் தான் ஏராளமானவர்களுக்கு வசீம் ராஜிக் யார் என்று தெரிய வந்தது. ஏராளமானவர்கள் உங்களை தேடி பார்த்தார்கள், உங்களுடைய இன்டர்வியூஸ்களை பார்த்தார்கள். எனவே முதலில் சொல்லுங்கள், உங்களுடைய முழு பெயர் என்ன? என் முழு பெயர் வந்து அகமத் வசீம் ராசிக். எங்கே பிறந்தீங்க? பிறந்தது வந்து பெர்லின், ஜெர்மனின் தலைநகரத்தில். வாப்பட ஊர் வந்து குர்தலாவா வெளிமடை. எங்களோட உம்மாட ஊர் வந்து மாவனல்ல. வாப்பட பேரை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. வாப்பட பேர் வந்து ஜமால்டின் ராசிக். அவர் வந்து ஃபார்மர் ஹாக்கி பிளேயர், நேஷனல் பிளேயர் ஸ்ரீலங்கா. அப்போ அவரும் ஈவன் ஜெர்மன்லேயும் போயிட்டு செகண்ட் டிவிஷன் அடித்தார். பல வருஷம் போயிட்டு வந்து எங்களோட உமாவை கல்யாணம் பண்ணி உமாவும் இப்போ ஜெர்மன் ரெசிடென்ஸாக இருக்கிறாள். பிறந்ததுலேருந்து ஜெர்மனியில் தான் இருக்கிறீங்க? ஆமாம். எத்தனை சகோதரர்மார் உங்களுக்கு? ரெண்டு தம்பிமார்கள் அவங்களும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸோ ரெண்டாவது தம்பி வந்து கிட்டத்தட்ட இலங்கை அணிக்கு கிடைச்ச வாய்ப்புண்டு பயன்படுத்திக்கொள்ள கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவட பாஸ்போர்ட் விஷயம் அது சரியாக வரல. ஸோ இன்ஷால்லா அடுத்த மேட்சலுக்கு அவரும் சேர்த்துக்கொள்ள நிச்சயமாக. அப்போ உங்களுடைய கல்வி தகமைகள், எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னமா, பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஜெர்மனில். சின்ன வயசுலேருந்தே நான் ஜெர்மன் பாடசாலையில் தான் படித்தேன். எல்லாம் ஏ லெவல்ஸ் வரங்காட்டிலும் ஜெர்மனில் படித்து, அதுக்கு நடுவில் ஜெர்மனில் உள்ள தமிழ் ஸ்கூல் ஒன்றுக்கு போயிட்டு தமிழில் வாசிக்க எழுத கற்றுக்கொண்டேன். அதுலேயும் என் டீச்சருக்கும் ஒரு நன்றி. இல்லாட்டி இப்போ வந்து எனக்கு உங்களோட கம்யூனிகேஷன் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அது படித்ததும் எனக்கு இப்போ ஃப்யூச்சருக்கு நல்லா லேசாக பட்டுச்சு. எங்களோட உமாவும் தமிழ் டீச்சர், அதால் எனக்கு கொஞ்சம் தமிழ் கற்றுக்கொள்ள லேசாக பட்டுச்சு. ஏ லெவல் முடிச்சுட்டு உடனே என் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவேன் 2013. என்ன வயதில் முதலாவது கால்பந்தாட்டம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க? நான் ஒரு 8 வயசில் ஃபுட்பாலோடு ஆரம்பித்தேன். அப்போ ஒரு சின்ன என்னோட ஊர் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளப் உண்டுல, நான் ஜெர்மனியில், ஜெர்மனில் வீட்டு பக்கத்தில் ஒரு கிளப்பில் எங்களோட வாப்பா வந்து சேர்த்து விட்டார். அதே நேரம் எங்களோட தம்பிமார்களும் ஆரம்பித்தான். ஸோ ஜெர்மனில் பொதுவாக ஃபுட்பாலோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஒரு 3-4 வயசு ஆகும். நானும் அந்த எனக்கு அந்த வாய்ப்பு வந்து 8 வயசில் கிடச்சிச்சு விளையாட. அதோடு வந்து அந்த டேலண்ட்டை பார்த்து நான் கொஞ்சம் மொல்ல வந்து மேலேக்கு வந்தேன். அதாவது ஏரியா டிஸ்ட்ரிக்ட் டீம் உள்ள கூப்பிட்டாங்க, அதோட பெர்லின் டீமுக்கு கூப்பிட்டாங்க. பெர்லினோட நேஷ்னல் டீம், ஜெர்மன் நேஷ்னல் டீமுக்கும் நான் விளையாடினேன் யூத். சரி, இப்போது இலங்கையோடு எப்படி சம்மந்தப்படுறீங்க? இலங்கை கால்பந்தாட்ட அன்னைக்கு எப்போ வாரீங்க? உங்களுடைய முதலாவது போட்டி எப்போ நடக்குது? அதாவது நான் என் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் இலங்கை அன்னைக்கு நினைக்கிற ஒரு 3-4 வருஷமாகும். அப்போ வரும்போது தேவா அண்டு எங்களோட வாப்பாட ஃப்ரெண்ட் ஒன்று இருந்தார். அவர் தான் அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்தார். அந்த நேரம் நான் ஜஸ்ட் ஹாலிடேஸ்க்கு வந்தேன். அதில் ஹாலிடேஸ் வருடா வருடம் இலங்கைக்கு வருவீங்களா? ஆமாம். எங்களோட வாப்பம்மா உம்மம்மா நிற்கிறாங்க, அவங்கள பார்க்க பொதுவாக வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவேன். இப்போ
அந்த நேரம் நான் வரும்போது கொழும்புல ஒரு விஷயத்துக்காக நான் வந்திருந்தேன். அதோட வாப்பா வந்து தேவா கோச்சோட தொடர்பு கொண்டு நான் ஒரு ட்ரைனிங் செஷன் நினைக்கிற ஒன்று ரெண்டு ட்ரைனிங் செஷன் நான் செஞ்சிட்டேன் டீமோட. இப்போ எனக்கு ஸ்ரீலங்கன் சிட்டிசனும் இல்லை, ஒன்றும் இருக்கல. ஸோ நான் வந்து ஜஸ்ட் என்ன ஃபிட்டாக வச்சுக்கோல நான் இலங்கை அணியோட ட்ரைனிங் பண்ணி கொண்டு இருந்தேன். என்ன என்ன எத்தனையாவது வருடம் அது? நான் நினைக்கிற ஒரு 2015 ஆகும் கிட்டத்தட்ட. 2015 அதோட ரெண்டு மூணு பிளேயர்ஸலும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கொண்டு இருந்தேன். இப்போ வரங்காட்டில் அவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அடுத்த கான்டாக்ட் வந்துச்சு நேஷனல் டீமுக்கு. அதோட என் ஃப்ரெண்ட் வந்து தான் அங்கே நேஷனல் டீமில் ஃபிசியோவாக வேலை செய்கிறார், பாசித்னு சொல்லி. ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நேஷனல் ஃபுட்பால் டீமில் ஆமாம், அவர் தான் நேஷனல் ஸ்ரீலங்கன் நேஷனல் டீமில் வந்து ஃபிசியோவாக வேலை செய்கிறார். அப்போ அவரோட அப்பவும் நான் இருந்து நின்று மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை கான்டாக்ட்ஸில் இருந்தோம். என்னுடைய கேள்வி, இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தோடு உங்களுக்கு எத்தனையாவது வருடத்தில் இருந்து தொடர்பு இருந்தது? அதுதான் ஒரு 2015 சொல்லலாம். 2015 ஃபர்ஸ்ட் கான்டாக்டோட, அதுக்கு பிறகு வந்து ஒரு 2017 கொஞ்சம் கூட போச்சு போச்சு. 2015 இலங்கைக்கு வரக்கூடிய நேரத்தில் இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியோடு நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் கலந்து கொள்வீங்களா? ஆமாம். அப்போ இலங்கை இருக்கிற நேரத்தில் நான் ட்ரெயின் பண்ணி ஒன்று இருந்தேன் இலங்கை அணியோட. இலங்கைக்காக வேண்டிய முதலாவது விளையாடிய போட்டி அண்மையில் நடைபெற்ற லெபனான் அணியுடனான போட்டியா? இல்லை, நான் வந்து 2019 என் டெபியூட்டை கொடுத்தேன் டர்க்மெனிஸ்தான் மேட்ச்ல. அதாவது அது ஒரு பெரிய கதை, அது அது வந்து கேட்குறேன். அது ஒரு பெரிய கதை. அதாவது எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் ஏலியாகவே கிடைச்சிச்சு. ஸோ நான் வந்து பிரசிடென்ட் மிஸ் அனுர சில்வாவோட தொடர்பில் இருந்தோம் அந்த நேரமும். அப்போ எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் அணிக்கு விளையாட எனக்கு ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் தேவை. அதுதான் முதலாவது இன்டென்ஷன். அப்போ அதுக்காக பேப்பர் ஒர்க்ஸ்களுக்காக நான் கூட ஸ்ரீலங்கா வந்திருந்தேன். இப்போ அந்த வேலைகளுக்கும் ஒரு 2 கிட்டத்தட்ட போச்சு. எனக்கு பல பேர்கள் உதவி பண்ணினாங்க, அவங்களுக்கும் தேங்க்யூன்னு சொல்ல வேணும். அது செஞ்ச பிறகு 2019 செப்டம்பர் நான் ஒஃபிஷியலாக ஸ்ரீலங்கன் என்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்காக எனக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வந்துச்சு. ஸ்ரீலங்கன் மேட்சஸ் அந்த மாதம் மேட்சஸ் நடக்கிறாங்க 2, அதுக்காக கூப்பிட்டாங்க வர சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து என்ட ஜெர்மன் லீக்ல உள்ள மேட்சஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். வந்து நஷ்டங்கள் லாஸ்ட் நிறைய லாஸ்டாக இருக்கு. அது லாஸ் ஒன்று தான், பட் அது இப்போ ஒன்றும் செய்யலாதே. அந்த நேரத்துக்காக நாட்டுக்காக நான் செய்கிறேனே. இப்போ சரின்னு சொல்லி வந்துட்டேன். வந்துட்டு என்னோட பாஸ்போர்ட்டும் விஷயம், அந்த பாஸ்போர்ட்டும் ஐடி கார்டு விஷயம் எல்லாம் செஞ்சு கொண்டேன். வந்த உடனே நான் சொன்னேன், இப்படி என்ன 4 மேட்ச் ஒன்று நடக்குது, டர்க்மெனிஸ்தான் ஃபர்ஸ்ட் லெக் டர்க்மெனிஸ்தான் நடக்குது என்னான்னு. இப்போ அனுர சொன்னார், மிஸ் அனுர சொன்னார் எனக்கு கோச்சும் வருவார், நாங்கள் வந்து 3 மீட்டிங் ஒன்று போடுவோம். நான் காத்துக்கொண்டு இருந்தேன் ஃபெட்ரேஷனுக்கும் போயிட்டு என்னை காத்துக்கொண்டு இருந்தேன். அப்போ கடைசி அரங்காட்டில் அந்த உள்ள நேரம் கோச் என்னோட கைக்கல்ல என்னோட கைக்கல்ல நான் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் தான் எனக்கு தெரிஞ்சுக்கொண்ட வசீம் வந்து ஸ்கோட்டில் இல்லை, பிகாஸ் ஹி டிட்ன்ட் ட்ரெயின் வித் த டீம்னு சொன்னார். அதாவது நீங்கள் இலங்கை அணிக்கு விளையாடக்கூடாது என்பதில் அவர் குறியாக இருந்தார். ஆமாம். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் இலங்கை தேசிய அணியில் விளையாடக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு இலங்கையில் யாராவது செயற்பட்டார்களா? ஆமாம். அதுக்கு பிறகு வந்து இந்த கதையிலலாம் முடிக்கும் போது நான் சொன்னேன், நான் ஸ்ரீலங்கா விட்டு போகிறேன், எனக்கு ஸ்ரீலங்கா சிட்டிசன் கிடைச்சேன், நான் வந்து எல்லாம் தானாகவே இலங்கைக்கு வந்ததே ஃபுட்பால் விளையாட. ஆமாம், அதுக்காக மட்டும்தான் இங்கே இப்போ மிச்சம் விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி வந்தேன். இப்போ அந்த லெட்டர் கிடைச்சி 2 நான் இங்கே இருந்தனால அங்கே கிளப்பாலும் எனக்கு ஏச்சு வாங்கினேன். நீங்கள் போனீங்க நாட்டுக்கு விளையாடு, ஆனால் இங்கே விளையாடாமல் வந்தீங்க. ஸோ அடுத்த ட்ரிப்புக்கும் ஒரு பிரச்சனை உண்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் வந்து
இனிமேல் அந்த வாய்ப்பு வந்தென்றாலும் எனக்கு அந்த யோசனை இப்போ இருக்கல்ல அந்த நேரம். ஏன்னா அந்த ஒரு கவலை கோபம் அதோட சேர்ந்து தான் நான் வீட்டுக்கு போனேன் திரும்பி. அப்புறம் வந்து மறுபடியும் எங்கள் ஃப்ரெண்ட் எங்களோட ஃபிசியோ வந்து பாசித் நானா வந்து கால் பண்ணி என்னோட கதைச்சார். கதைச்சி அதுக்கு நடுவில் வந்து ரெண்டு மூணு சப்போர்ட்டர்ஸ் எனக்கு இருந்தாங்க, அதுக்கும் பிக் தேங்க்யூ. அவங்களும் வந்து மீடியாவில் வந்து எனக்கு ஆதரவாக கழிச்சாங்க, இப்படிதான் வசிம் ராசிக்கே விளையாடுறில்ல அதுண்டு. அது ஒரு உள்மனசு உள்ளுக ஒரு சந்தோஷம் கொண்டு வந்துச்சு அந்த நேரத்தில். ஆக்கிரிக்கிறாங்களே. ஸோ அப்போ பாஸ் தானே என்னோட கதைச்சு அவர் என்ன சமாளிச்சு கொண்டார் சொன்னார், நீங்கள் வாங்களே, நீங்கள் வந்து பாருங்கோ, இப்போ உங்களை டீம் வந்து தேவை, என்ன பிரச்சனை இருந்தனா நான் உங்களுக்கு இருக்கிறேன், நானும் என் குடும்பமும் உங்களுக்காக இருக்கிறேன். இப்போ கதைச்சார், கதைச்சு சரி ஓகே, எங்களோட வாப்போட கதைச்சு சரி ஓகே, எங்களோட வாப்பா என்ன எனக்கும் சொல்லிதான் பாஸ் தானே அவங்கள நல்லா பார்த்துக்கொள்ளும், நீங்கள் வாங்களே ஒரு வாய்ப்புன்னு கொடுங்கலேன்ட்டு. இப்போ அதுக்கப்புறம் கதைச்சி கோச்சோட சமாளித்து கொண்டு நான் சொன்னேன், இப்படி தான் எனக்கு டீமோட ட்ரைனிங் பண்ணிடலாம், ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிளப், நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரொனால்டோ உதாரணத்துக்கு எடுங்க, அவர் வந்து கிளப்பில் விளையாடிட்டு நேஷ்னல் டீம் வாரண்டா அவரோட நேஷ்னல் டீமுக்கு விளையாடுனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஏர்லியாக வந்து விளையாடிட்டு திரும்பி போவார். தட்ஸ் அ ஜாப் ஆஃப் அ ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்னு சொல்லுவோம். இப்போ எங்களுக்கு வந்து இலங்கை அணிக்கு விளையாட ரெண்டு கிழமை முத வந்து ட்ரைனிங் பண்ணி அதெல்லாம் அவங்களோட தான் டீமோட பெர்ஃபார்மன்ஸை சேர்த்து கழிச்சு தான் அவர் வந்து ஸ்கொட்டை போடுறேன்னு சொன்னார். அதை முடியாதே. இப்போ இப்படி சரி பேசி வச்சு எங்களோட பாஸ் தான் அவரோட கோச்சோட கழிச்சு பேசி வச்சு நான் கடைசியில் துர்க்மெனிஸ்தானோட ஃபர்ஸ்ட் மேட்சை விளையாடினேன். நிச்சயமா இப்படி வசீம் ராஜிக்குடைய வரலாறுக்கு பின்னாலும் பல கசப்பான அனுபவங்கள் இருக்கின்றது. இலங்கைக்கு விளையாட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜெர்மனியில் இருந்து இலங்கைக்கு வந்து இலங்கையிலே சிட்டிசன்ஷிப்பையும் எடுத்துக்கொண்டு எப்படியாவது இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியை சர்வதேச அளவிலே உயர்த்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு பாடுபடக்கூடிய நேரத்திலும் கூட அவருக்கு வெட்டுகள் வந்திருக்கின்றன. இது இலங்கை கால்பந்தாட்டத்தில் மாத்திரமல்ல, இலங்கையை பொறுத்தவரையே எல்லா துறைகளிலும் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அதன் மூலமாக எங்களுடைய விளையாட்டுத்துறைக்கு பாரிய விளைவுகள், பாரிய நஷ்டங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலும் கூட கிரிக்கெட் துறையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய திறமைக்கு முன்னுரிமை வழங்கப்படாமல் ஏதோ சில சில எஜெண்டாக்களுக்காக வேண்டி யாரையாவது ப்ரமோட் பண்ண வேண்டும், யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி திறமையான வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. எனவே இது ஒரு துரதிர்ஷ்டவசம் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டு விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று நம் இலங்கை கால்பந்தாட்ட அணியின் புதிய எதிர்பார்ப்பு, புதிய நம்பிக்கை வசீம் ராஜிக்கோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். வசீம், அடுத்ததாக நீங்கள் சொல்லுங்கள், தென்கொரியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உலக கால்பந்தாட்ட தரவரிசையிலே 92வது அணிதான் லெபனான் அணி. அந்த அணியுடனான முதலாவது போட்டியிலே பலரும் இலங்கை அணி வெற்றி பெற தேவையில்லை, ஆனால் ஒரு கௌரவமான தோல்வி அடைய வேண்டும் என்று தான் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்தார்கள். இலங்கை அணி தலைவர் சுஜான் பெரேரா சொல்லியிருந்தார், எப்படியாவது ஒரு கோலையாவது நாங்கள் அடித்தால் அது போதும் என்று. ஆனால் வசீம் ராஜிக் அந்த கனவை நிறைவேற்றி இலங்கை ரசிகர்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேச கால்பந்தாட்ட ரசிகர்களின் கவனத்தை மீறி தந்த போட்டியில் 2 கோல்கள், முதலாவது கோல் அற்புதமான ஒரு கோல். எனவே அந்த அனுபவத்தை மூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்படி ஃபீல் பண்ணினீங்க கிரவுண்டுக்கு போவதற்கு முன்னால், எப்படியான சந்தோஷம் இருந்தது அந்த கோலை பெற்றுக்கொண்டதற்கு பின்னால்? நான் வந்து சவுத் கொரியாவுக்கு போன காரணம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்து எங்களோட இலங்கை மக்களை சந்தோஷமாக வச்சுக்கொள்ள நாங்கள் போகிறோம். அதாவது இலங்கை கால்பந்தாட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும். எஸ், அதாவது அந்த அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தா தான் எல்லாரும் சொல்லுவாங்க, தா இலங்கை அணி வந்து உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு காலத்திலே தெற்காசியாவிலே முதலாவது தரவரிசையில் இருந்த அணி இலங்கை அணி, இப்போது 204வது இடத்துல இருக்கிறது. ஓகே, இல்லை நான் வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் மேட்சுக்கு போனோம், எல்லாரும் வார்ம் அப் பண்ணி கிரவுண்டை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கிரவுண்ட். அதாவது இந்த வாழ்க்கையில நான் சொல்லணும், உண்மையாக சொல்லணும், இது மாதிரி கிரவுண்டில் நான் விளையாடல. ஜெர்மனில் பல ஸ்டேடியத்தில் விளையாடிருக்கேன், ஆனால் இது மாதிரி சவுத் கொரியா உள்ள ஸ்டேடியம் வந்து நான் கண்டில்லை.
இப்போ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சூப்பராக தந்தாங்க. ஈவன் ட்ரைனிங் செஷனுக்கு நாங்கள் அதுக்கு முதல் உள்ள ட்ரைனிங் செஷன் உள்ள கிரவுண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து போலோட கொண்டு போக போல் விளையாட பாசிங் ட்ரிப்ளிங் ஷூட்டிங் எல்லாம் லேசாக பாட்டுச்சு. எனக்கு மட்டும் இல்லை நினைக்கிற முழு டீமுக்கும் எங்களுக்கு லேசாக பாட்டுச்சு. அதாவது கோச் வந்து எங்களுக்கு ஒரு மேட்ச் பிளான் ஒன்று தந்தார். சொன்னார் எங்கள் நாங்கள் வந்து லெபனான் இப்படி தான் இவங்க விளையாடுற முறை இப்படி தான் அவங்களோட டார்கெட் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இப்படி தான் ஆகும். நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் காட்டணும் அதுக்காக உள்ள பிளான் உண்டு வச்சுருந்தார். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடுவீங்க. நினைக்கிறேன் அந்த முதலாவது கோல் வந்து அப்படி தான் நாங்கள் ட்ரைனிங்கில் பழவின கோல் முறை உண்டு தான் மேட்ச்சில் நடந்துச்சு. நிச்சயமாக இப்போது யூரோ கப் 2020 போட்டிகள் நடைபெறுகின்றது. அந்த போட்டிகள்லேயே அடிக்கக்கூடிய கோல்களை போன்று உங்களுடைய முதலாவது கோல் அமைந்திருந்தது. ஆமாம், அதாவது நான் வந்து எங்களுடைய ஏரியாவில் போலை வெத்திட்டு வித்தின் 10 செகண்ட் உள்ளுக்கு நாங்கள் அடுத்த கோலுக்கு வர வேணும். அது தான் ஏன்னா நான் எங்களோட அட்வான்டேஜ் மற்ற டீம்ஸுக்கும் அட்வான்டேஜ் வந்து நாங்கள் வந்து வேகமாக பிளேயர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு ஸ்பீட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நான் வெத்தி எப்படி சரி முன்னு கடைசி தேர்ட் உள்ளுக்கும் நாங்கள் வர வேணும் வேகமாக, அவன் பின்னுக்கால வர. அது வந்து நான் முதலாவது 10-15 மினிட்ஸில் நல்லா செஞ்சிட்டோம். போலை வெத்திட்டோம், போலை முன்னுக்கு போட்டோம், நாங்கள் போனோம். அதோட தான் ஃபர்ஸ்ட் கோலும் நடந்துச்சு. ஸோ திங்க் அந்த நேரம் வந்து அதாவது இலங்கைக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடித்த கன்னி கோல் அல்லவா அது? அதாவது எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த சந்தோஷம்? எனக்கு அது பெரிய சந்தோஷம். மெச்சுக்கு புறவைக்கு தான் எனக்கு வந்து அந்த எஃபெக்டை உணர்ந்து கொண்டேன். அதாவது நீங்கள் சந்தோஷப்பட்டதை விட அதிகமாக இலங்கை மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். அன்றைய தினம் சோஷியல் மீடியாவில் முழுமையாக பேசப்பட்டவர் வசீம் ராஜிக் தான். ஓ, அதாவது நான் ஜஸ்ட் அந்த கோல் ஸ்கோரர் மட்டும்தான் நான். அந்த ஃபுட்பால் வந்து டென்னிஸ் மாதிரி ஒருத்தர் விளையாடல, நாங்கள் முழு டீமும் விளையாடுறோம். அதே போன்று நான் நினைக்கின்றேன் நீங்கள் இலங்கை அணியிலே விளையாடக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு சரியான பதில் அடி. ஆமாம், ஆமாம், இல்லை நான் வந்து அது பற்றியெல்லாம் யோசிக்க கூடாது. அது பற்றி நான் என்ன ஃபுட்பாலர் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணுவேனும் அது மாதிரி கெட்ட விஷயங்களும் நடக்கும். நான் வந்து ஒரு ஃபுட்பாலர் வந்து மேலேக்கு வரணும்ன்றா அவர் வந்து தன்னம்பிக்கை வச்சுக்கொண்டு விளையாடணும். அது வந்து எங்களோட 11 பேர் அதுக்கு போகிற உள்ள சப்ஸ்டிடியூஷனும் நல்லா செஞ்சாங்க அந்த மேட்ச்சில். நீங்கள் யோசித்து பார்த்தேன்டா 16 மாதம் நாங்கள் விளையாடாமல் இருந்தோம். கோவிட் சிச்சுவேஷனாலேயும் எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி கிளப் இந்த ட்ரைனிங் மேட்சஸ் ஒன்றும் இருக்கல்ல. இப்போ எங்களோட கண்ட்ரி வந்து மற்ற நாடுகள் பார்க்கும்போதும் கொஞ்சம் வேர்ஸ் ஆகிருக்கிறாங்க சிச்சுவேஷனோட. ஸோ அவங்களெண்டாலும் கொஞ்சம் டெஸ்ட் மேட்சஸ் இந்தியா அணி பார்க்கும்போது பங்களாதேஷ் அணியை பார்க்கும்போது அவங்க வந்து கட்டார் போயிட்டு டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காங்க. நான் எங்களுக்கு ஒன்றும் இருக்கல. இப்போ எங்களை வந்து அவ்வளோ தூரமாக தன்னம்பிக்கை வந்து வச்சு கொண்டு எடுத்துக்கொண்டும் மேட்ச்லாம் வந்து தன்னம்பிக்கை எடுத்து எடுத்து தான் நாங்கள் விளையாடினோம். அதாவது ஒரு பாஸ் ஒன்று சரியாக வந்த பிறகு அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன்று இம்ப்ரூவ் ஆகிறதானே, அதை வந்து நாங்கள் நல்லா செஞ்சிட்டோம். நாங்கள் வந்து அந்த ஹார்ட் லக்கால் தான் நாங்கள் அந்த 3 இண்டிவிஜுவல் மிஸ்டேக்கால் தான் நாங்கள் அந்த கையில் கொடுத்தோம். சரி, அந்த போட்டி நிறைவடைந்ததற்கு பின்னால் சந்தோஷப்பட்டீர்களா கவலைப்பட்டீர்களா? அதாவது அந்த போட்டியில் தோல்வி அடைந்து விட்டீர்கள் ஆனால் இலங்கையின் பெறுபேர்கள் சிறப்பாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் எப்படி ஃபீல் பண்ணினீங்க பிளேயர்ஸோடு? மேட்சுக்கு பொறவு வந்து நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் 3-2 தோந்தோம். ஸோ நான் வெத்தல்லே, அதாவது யார் வெத்த போட்டியில் தோல்வி, போட்டியில் தோல்வி, அதாவது நான் எல்லாரும் கவலையிலே இருந்தோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் விளையாடியும் கடைசியில் வந்து தோந்ததுனால தான் எங்களுக்கு கவலை இருந்துச்சு. அதாவது நான் வந்து இவ்வளோ என்ன எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியும் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தோம் தோந்த கவலை மட்டும் தவிர மற்றது ஒன்றும் இருக்கல. சரி, இரண்டாவது போட்டி தென்கொரியா அணியுடனான போட்டியில் கோல் போடும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அந்த போட்டி பற்றி உங்களுடைய அனுபவங்கள் என்ன? எங்களுக்கு தெரியும் சவுத் கொரியா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் த வேர்ல்ட். அதாவது ஏஷியாவில் மட்டும் இல்லை வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். ஜெர்மன் அணிக்கு வேர்ல்ட் கப் 2018 அடித்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பயம் இல்லாமல் விளையாடணும், அதை தான் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்லாம் இருந்தேன். அதாவது நான் வந்து அதுக்கு முத உள்ள மேட்சஸ் மாதிரி நான் வந்து பின்னுக்கிலிருந்து விளையாட வேணும். அழுத்தம் வழங்கப்பட்டது. ஆமா, அவங்களுக்கு காட்டணும் நாங்கள் ஸ்ரீலங்கா அணி நாங்கள் பயம் இல்லாமல் நாங்கள் விளையாடுவோம். அவர்கள் எதிர்பார்த்ததை விட கோல்கள் குறைவு. 5 கோல்கள் என்பது அவ்வளவு பெரிய விடயம் அல்ல.
அவன் நல்லா விளையாடினாங்க. ஆனால் அந்த அஞ்சு கோலும் விழுந்தது வந்து எங்கட இண்டிவிஜுவல் மிஸ்டேக் ஆகல. அது வந்து போ போ பழவும், அதாவது நான் மிச்ச நாள விளையாடலனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போதானால தான் இது இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நிச்சயமா நாங்கள் போதாமைகளை பற்றி பேசுவோம். அதற்கு முன்னால் ஜெர்மனியிலே என்னென்ன கழகங்களுக்காக வந்து நீங்கள் விளையாடுறீங்க? நான் ஜெர்மனில் வந்து பல கிளப்ஸ் எல்லாம் விளையாடிருக்கேன். பெயர்களை சொல்ல முடியுமா? யூனியன் பெர்லின்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கண்ட்ராக்ட் சைன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து மக்தபோக் என்ற கிளப்ல விளையாடி, கடைசியில் வந்து ஏர்ஃபோர்ட் என்ற கிளப்ல விளையாடினேன். இதுவரையில் நீங்கள் அங்கே விளையாடுகிறீர்களா? இல்லை, கண்ட்ராக்ட் முடிஞ்சு கொரோனா சுச்சுவேஷனால அவங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பொதுவாக விளையாடினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீக், அதாவது நான் வந்து இங்கே வந்து ஸ்ரீலங்கன் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிளப் ஒன்று ரன் பண்ணுறார், மிஸ் ஆமர் ரிஷாட், அவருடைய டீமில் சேர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஜெர்மனியிலே விளையாடிய போட்டிகளிலே மறக்க முடியாத கோல்களை பெற்றிருக்கிறீர்கள், அனுபவங்கள் இருக்குன்னு நான் பகிர்ந்து கொள்வதற்கு நேர்களோடு? பல கோல்ஸ் எழுதிக்கி, ஆனால் எனக்கு உண்மையாக பெருமைப்பட்ட கோல் வந்து இந்த லெபனன் மேட்ச்சில் அடித்த முதலாவது கோல், இலங்கைக்காக அடித்த கோல் தான். ஆ, இப்போது சொல்லுங்கள், இலங்கை அணியிலே இருக்கக்கூடிய போதாமைகள், அதாவது நீங்கள் அந்த போட்டியிலே பார்த்திருப்பீர்கள் இலங்கை அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடியிருந்தாலும் கூட சில போதாமைகளை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், இவைகள் இன்னும் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று, அவைகளை பகிர்ந்து கொள்வோம். அதாவது எங்களோட மெயின் ப்ராப்ளம் வந்து பிளேயர்ஸ் ஹெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அனுபவங்கள் போதாது. அவங்க வந்து இப்போ ஜெர்மனில் பொதுவாக சின்ன வயசில் படிக்கிறது வந்து எங்களோட சீனியர் பிளேயர்ஸுக்கு இருக்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக இல்லை, அதாவது லேட்டாகவே கற்றுக்கொண்டாங்க. அது லேட்டாக கற்றுக்கொள்வது வந்து போக போகும்போது அவங்களுக்கு கஷ்டமாகும். இந்த பேசிக்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே யூரோப்பில் எல்லோரும் வந்து படித்து கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பு வந்து இலங்கையில் பொதுவாக இலங்கையிலே இல்லை. இலங்கை தேசிய அணியிலும் இல்லை, சாரி, இலங்கை நேஷனல் டீமில் தேசிய அணியிலும் அது குறைவு. குறைவு இருக்கு, ஆனால் குறைவு. நிச்சயமா நாங்கள் இலங்கை தேசிய அணியிலே இருக்கக்கூடிய போதாமைகளை பற்றி பேச வேண்டும், அது மாத்திரமல்லாமல் இலங்கையிலே கழகங்களில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும், இலங்கை கால்பந்தாட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் என்னென்ன உடனடி மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் பேசுவோம் இந்த இடைவேளைக்கு பின்னர். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று நம் இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியின் புதிய நட்சத்திரம் வசீம் ராஜிக்கோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். வசீம், அண்மையிலே இலங்கை தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளர் அமீர் அலாஜிக்கு ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணியை சர்வதேச அளவிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் 2-3 வருடங்கள் தேவைப்படும், அதற்கான காரணங்களையும் சொல்லியிருந்தார். இலங்கையிலே பொருத்தமான எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு மைதானம் இல்லை, சூப்பர் லீக் தொடரின் தரம் போதாது, அதே போன்று பிராக்டிஸ் செஷன்ஸ் சரியான முறையிலே நடைபெறுவதில்லை, போட்டிகள் சரியான முறையிலே நடைபெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார், அவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ் ஐ செட், எங்களோட டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு காரணமும் தான் இப்போ கடைசி காலங்களில் வந்து மிச்சம் விளையாடலை, பிளேயர்ஸ் வந்து மிச்சம் மேட்சஸ் விளையாட கிடைக்கல. நான் எங்களோட சவுத் கொரியா டூருக்கு போகிற ப்ரிப்பரேஷனும் நல்லா இருக்கல, அதாவது கொரோனாவில் எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணியே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சது பெரிய விஷயம். ஆனாலும் எங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல கிரவுண்டில் போயிட்டு டீமோட ட்ரைனிங் பண்ண அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இலங்கையில் தரமான கால்பந்தாட்ட மைதானங்கள் இல்லையா? அதாவது எனக்கு தெரிஞ்ச பொறுத்தம் ரேஸ் கோர்ஸும் சுவாததாச ஸ்டேடியம் மட்டும்தான் ஒரு ஒரு இன்டர்நேஷனல் அளவாக ஒரு இன்டர்நேஷனல் அளவாக வந்து இருக்கிறாங்க அந்த ரெண்டு கிரவுண்ட்ஸ், வேற எனக்கு பொறுத்தவரங்காட்டிலும் ஒரு கிரவுண்ட் தெரியாது. எனவே இலங்கையிலே தரமான கால்பந்தாட்ட மைதானங்கள் அவசியம் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? டெஃபினிட்லி, எஸ் எஸ். எங்களுக்கு வந்து பல இடங்கள், அதாவது கொழும்புல மட்டும் இல்லை பல இடங்களில் வந்து எங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு விளையாட போல்ஸ் எக்ஸ்டீஸ் ஃபுட்பாலை கற்றுக்கொள்ள ஒரு நல்ல கிரவுண்ட் ஒன்று தேவைப்படும். இவ்வளவு காலமாக இலங்கையிலே இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனம், அதாவது இது பற்றி ஏன் யோசிக்கவில்லை? நினைக்கிற இலங்கையில் நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்னால ஃபுட்பாலுக்கு வந்து அந்த
சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ரசிகர்களும் மட்டும் இல்லை, ஸ்பான்சரிங், அதாவது அந்த சான்சர் உதவிகள் எங்களுக்கு கிடைக்கல. நிச்சயமாக ஜெர்மனியோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே அங்கே பாடசாலை மாணவர்களுடைய அந்த கால்பந்தாட்டம் இவற்றையெல்லாம் ஒப்பிடக்கூடிய நேரத்திலே இலங்கையில் என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும்? அதாவது ஸ்ரீலங்கா வந்து ஃபுட்பாலில் முன்னேற வேணும்னா சின்ன வயசுலேருந்தே பிளேயர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன வயதில் இருந்து? ஒரு 5-6 வயசோட அங்கே பாடசாலை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலிருந்து ஃபுட்பாலோட ஆரம்பிக்கணும். சரி, எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பேசிக்ஸை கற்றுக்கொள்ள வேணும், கற்றுக் கொடுக்கணும். பாசிங், ஷூட்டிங், பாலோட ஓடுறது, பாலோட டிஃபெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் சின்ன வயசில் லேசாக ஞாபகம் வச்சுக்கொள்ள. போக போகத்தான் டெக்னிக்கல் இஷ்யூஸ்களுக்கு வரும். அப்போ எங்களோட கோச்சஸ்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண லேஸாக இருக்கும். அதுக்கு உள்ள ரிக்குவயர்மெண்ட் வந்து தான் ஒரு நல்ல கிரவுண்ட். நான் வந்து சவுத் கொரியாவுக்கு போன போ மொத உள்ள ப்ரிப்பரேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரவுண்டில் நாங்கள் ட்ரைனிங் பண்ணினோம். பெத்தகான ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட் எங்களோட ட்ரைனிங் சென்டர் உள்ள நாங்கள் ட்ரைனிங் பண்ணோம். அதுக்கும் சவுத் கொரியா உள்ள ஸ்டேடியத்துக்கும் பெரிய வித்தியாசம். நான் வந்து அதுக்கு முதவும் ட்ரைனிங் கிரவுண்டில் கொரியாவில் ட்ரைனிங் பண்ணினதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் லேசாக பட்டுச்சு. அனுபவம் இருந்துச்சு. இந்த கிரவுண்டில் இந்த வெதரோட, ஸ்ரீலங்கன் வெதரோட இந்த சூட்டில் வந்து அந்த கிரவுண்டில் ட்ரைனிங் பண்ண எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ட்ரெயினரும் எங்களுக்கு வந்து 2-3 நாளாக குறைச்சி ட்ரைனிங் தந்தார், ஃப்ரீ தந்தார், ஆஃப் தந்தார். ஏண்டா அந்த கிரவுண்டில் ட்ரைனிங் பண்ண எங்களோட கால் கையெல்லாம் கொஞ்சம் வலிக்கும் தானே, இது டிஃப்ரென்ஸ் தானே புல்லுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும். அது வந்து சவுத் கொரியா போறதுக்கே எங்களுக்கு லேசாக பட்டுச்சு. அதே போன்று இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணி வீரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கீழ்மட்டத்திலே வளர்ந்து வரக்கூடிய வீரர்கள் ஆக இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்காலத்திலே இன்னும் பிரபலம் அடைய வேண்டும், சிறப்பான வீரராக மாற வேண்டுமாக இருந்தால் வீரர்கள் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஒரு சர்வதேச வீரர் என்ற வகையால், அதாவது ஃபுட்பால் முக்கியம் என்றாலும் படிப்பு தான் முதலாவது முக்கியம். எடுக்கேஷன் தான் எப்பவும் என்னோட உமா வாப்பம் எப்பவும் சொல்லுவார். எவ்வளோ முக்கியம் இருந்தாலும் படிப்பும் நல்லா முக்கியம். படித்த முறைக்கு வந்து படித்ததோடும் நீ வந்து ஃபுட்பாலர் ஆக வேணும்னு அந்த டார்கெட்டும் வச்சுக்கோ நிற்க சொல்லி. நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரைனிங் பண்ணணும், எப்பவும் இண்டிவிஜுவலாக ட்ரைனிங் பண்ணணும். ரொனால்டோ வந்து மேலே வந்த காரணம் வந்து அவர் வந்து டீமோட ட்ரைனிங் பண்ணின பொறைக்கும் தனியாக வந்து கிரவுண்டில் நிற்பார். அவர் கிரவுண்டுக்கு வர ஃபெஸ்ட்டாக, வீட்டுக்கு போகிற கடைசியாக, அதுதான் அவரோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ பிளேயர்ஸில் வந்து ஒரு கனவு இருந்ததுன்னா அந்த கனவை நிறைவேற்ற வந்து எஃபர்ட்டை கொடுங்க, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம். நிச்சயமாக ஃபுட்பாலில் மட்டும் இல்லை, எல்லா விடையங்கள். ஆம், நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமாக இருந்தால் முதலாவது நீங்கள் கல்வியிலே அவதானத்தை செலுத்துங்கள், உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடருங்கள், லட்சியத்திலே குறிக்கோளாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அருமையான விடயங்களை ஞாபகப்படுத்தியிருந்தார் இலங்கை அணியின் நம்பிக்கை நட்சத்திரம், இலங்கை அணியின் புதிய எதிர்பார்ப்பு என்று சொல்லக்கூடிய வசீம் ராஜி. கண்மையிலே தென்கொரியாவிலே நடைபெற்ற உலகக்கிண தகுதிகான் சுற்றிலே அற்புதமான 2 கோல்களை லெபனான் அணிக்கு எதிராக அடித்து முழு கால்பந்தாட்ட ரசிகர்களின் அவதானத்தை தன் பக்கம் பெற்றுக்கொண்ட அந்த வீரர் நேற்றைய முன்தினம் தான் இலங்கைக்கு வருகை தந்தார். அதாவது தென்கொரியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்து குவாரண்டைனை முடித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வசீம் ராஜிக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நன்றி எங்களுடைய கலையகத்திற்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக வேண்டி, அதே போன்று இலங்கையிலே பிரபலமான ஒரு வீரராக நீங்கள் வர வேண்டும் என்று ரசிகர்கள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. நான் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கும் யூடிவியும் உங்களுக்கும் யூடிவி மெம்பர்ஸுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இந்த அளவில் இன்றைய பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளர் சிவநேசனுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர் முகமது அசாருக்கும் எங்களுடைய எடிட்டர் சார்ல்ஸ் ஆண்டனிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.